தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க பள்ளி பயிலும் மாணவர் மாணவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் காவியம். காவியம் என்பது பாடலை குறிக்கக்கூடியது, சரிங்களா? காவியம் என்பது பாடலை குறிக்கக்கூடியது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ். இதனுடைய ஆசிரியர் யார்? பிரமிழ். ஆசிரியர் பெயர் பிரமிழ். இவருடைய நூல்வெளி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தர்மு சிவராம் போன்ற பல புனை பெயர்களில் எழுதியவர். புது கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திர வாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. இது அவருடைய நூல் குறிப்பு, சரிங்களா? அடுத்தது நுழையும் முன். இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். அதன் இடையறாத இருப்பில் வாழ்வு நிரந்தரமாகின்றது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இறகுகளின் தொகுதி சிறகு என்பர். இறகு அப்படின்னு ஒரு இறகு, அது நிறைய சேர்ந்தது என்னது, சிறகாக மாறுகிறது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, அப்படிப்பட்ட அந்த பெரிய தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறகிலிருந்து பிரியக்கூடிய இறகானது நிலத்துக்கும் வானுக்கும், அதாவது நிலத்திற்கும் வராமல் வானுக்கும் போகாமல் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின், இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காற்றோட தீராத பக்கங்கள் எல்லாம், காற்றோட தீராத தழுவல்களால் காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கே என்ன பண்ணுறது, இந்த இறகும் சென்று மண்ணில் விழாத, மண்ணிலையும் விழாமல் தன்னுடைய வாழ்வை எழுதுகிறது. அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும், இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணியது, நிலத்துக்கும் வானுக்கும் போகாமல் இடைப்பட்ட பகுதி இருக்கக்கூடிய காற்று எங்கெல்லாம் போகிறதோ அதனுடைய பக்கங்கள் அனைத்து இடங்களுக்கும் சென்று தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய இன்ப துன்பங்களை எல்லாமே எழுதி செல்கிறது. வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். வாழ்வு என்பது என்னது, காவியத்திற்கான பொதுவான ஒரு பாடுபொருளாக அமைய பெற்றுள்ளது. அதனுடைய இடையறாத இருப்பில், அதனுடைய இடையறாத இருப்போட வாழ்வானது நிரந்தரமாகின்றது. அதனுடைய வாழ்வு எப்படி இருக்குது, இடையறாத இருப்பில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறி நிரந்தரமாக அமைகின்றது. அந்த இறகானது கீழையும் இல்லாமல் மேலையும் போகாமல் என்ன பண்ணுது, அதனுடைய இன்ப துன்பங்களை எல்லாத்தையும் எழுதி கொண்டு இருக்கிறது, சரிங்களா? எப்படி ஒரு பேப்பர் வந்து காற்றில் பறக்கிறதோ அதுபோல் இந்த இறகு என்ன பண்ணுது, காற்றில் பறந்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய எல்லா விதமான செய்திகளையும் எழுதி கொண்டு இருக்கிறது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அதாவது ஒரு பறவையோட வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்ன பண்ணுது, அந்த இறகு இறகானது காற்று எங்கெல்லாம் அடிக்கிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுது, அந்த இறகானது சென்று அதனுடைய பறவையினுடைய எங்கே பிரிந்து வந்ததோ, எந்த பறவையிலிருந்து பிரிந்து வந்ததோ அந்த பறவையினுடைய வாழ்க்கை நிலையை பற்றி எழுதி கொண்டிருக்கிறது. எப்படியும் காற்றின் தீராத பக்கங்களில், காற்று எங்கெல்லாம் போகிறதோ, காற்று அடித்து கொண்டே இருக்கும் இல்லையா, அப்படி அடித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இறகானது என்ன பண்ணுது, எல்லா விதமான பக்கங்களிலும், அதாவது நம்ம திசை அப்படின்னு சொன்னோம்னா நான்கு தான் சொல்லுவோம், சரிங்களா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு சொல்லுவோம் இல்லையா? அப்போ திசை நாலுன்னு சொல்லுவோம், எட்டுன்னு சொல்லலாம், வடமேற்கு, வடகிழக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போ எட்டு விதமான திசைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பக்கங்களிலும் அந்த பறவையோட வாழ்க்கையை எழுதி
செல்கிறது. அதுதான் கவிதை, சரிங்களா? யார் எழுதியிருக்கான்? பிரமிழ். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அந்த பறவையோட சிறகிலிருந்து பிரிந்து விழக்கூடிய அந்த இறகான விழுந்த இறகானது என்ன பண்ணுது? வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட காற்று எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுகிறது? இந்த இறகானது அந்த பறவையின் வாழ்க்கை சூழ்நிலையை பற்றி எடுத்து எழுதி கொண்டு மண்ணுக்கும் விண்ணுக்கும் விழாமல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய குறிப்புகளை எழுதி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரமிழ் இந்த கவிதை உங்களுக்கு கொடுத்துருக்கார், சரிங்களா? ஒரு முறை வாசிக்கிறேன் பாருமா. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது, சரிங்களா? கனி, அவ்வளோதான் இந்த பாடல் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.